ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாம்பழம் கார்த்திக் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோன்னா டெம்பிள் அண்ட் ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தோன்னா, கும்பகோணம் தாராசுரத்தில் இருக்கிற ஐராவதீஸ்வரர் கோயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்பிள் வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் திருக்கோயில், இது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நகரால் கும்பகோணத்தில் இருக்குது. இதை கட்டினது யாருன்னு பார்த்தோம்னா, இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் இது. இதோட உயர் பேர் பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரம். அதாவது சோழர்களோட அழியா பெருமை மிக்க பெருங்கோயில்கள் பார்த்தோன்னா மூணு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தஞ்சை பெரிய கோயில், அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம், அதுக்கு அடுத்து வந்து தாராசுரம். ஏன்னா தாத்தா மகன் பேரன் இவர்கள் மூவரால் கட்டப்பட்டது. ராஜராஜ சோழனோட பையன் கட்டினது தான் கங்கை கொண்ட சோழபுரம், அவரோட பேரன் இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்டது தான் இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா இசை படிக்கட்டுகள், கோயிலுக்கு வெளியே இருக்கும், நந்தி மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கும். இந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா கல்லால் தட்டினோன்னா இந்த படிக்கட்டில் சரிகம 15 சப்த ஸ்வரங்களோட ஒலி கேட்கும். எல்லாம் போய் தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு க்ரில் போட்டு பிடி வச்சுருப்பாங்க. இந்த ஒவ்வொரு படிக்கட்டுலையும் ஒவ்வொரு ஸ்வரங்கள் வருமா. அது மட்டும் இல்லை, இந்த கோவில் இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒரு ஒரு கதை சொல்லும், அந்த அளவுக்கு ஃபேமஸு. தஞ்சாவூர் கோயில் எப்படி பிரம்மாண்டமாக இருக்குமோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிற்பங்களை பார்த்தோம், அது பிரம்மாண்டத்தை பார்க்கலாம். அதாவது 2 சென்டிமீட்டர்லேருந்து 2 அடி உயரம் வரைக்கும் சிற்பங்கள்லாம் நிறைய இருக்கும் அங்குள்ள. கோயிலுக்கு வெளியே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ சின்ன சின்னதாக மைனோட செதுக்கியிருக்காங்கன்னு. உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில், சுவாமி பேர் ஐராவதீஸ்வரர். இது இரண்டாம் ராஜராஜ சோழனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் வந்து பிரகதீஸ்வரர் கோயில், பெரிய உடைய கோயில், அது வந்து 1ஆம் ராஜராஜ சோழன். அடுத்தது 11ஆம் நூற்றாண்டில் கங்கை கொண்ட சோழபுரம், அது வந்து ராஜேந்திர சோழன். இது வந்து 2ஆம் ராஜராஜ சோழன் தாத்தா பையன் பேரன் கட்டினது வரும். இது வந்து மகள்வழி பேரனில் வரும். ஃபுல்லாகவே இந்த கோயில் வந்து ஆர்கிடெக்சர் ஃபேமஸ். அதாவது பெரிய கோயில் பார்த்திங்கன்னா நீங்கள் பிரம்மாண்டத்தை காட்டியிருப்பாங்க, இந்த கோயிலில் மட்டும்தான் நுணுக்கமான வேலைப்பாடுகள் காட்டியிருப்பாங்க. அந்த 1 இன்ச்சில் சிற்பம், அப்புறம் அந்த பரதநாட்டியம்னு சொல்கிற அந்த 108 கர்ண முத்திரைகள், யானையோட ஃபைட் சீனு, அப்புறம் பரதநாட்டிய ஸ்டெப்ஸு, சுற்றி கோஷ்டத்தில் மூர்த்திகள், 63 நாயன்மார்கள் ஸ்டோரியுமே இங்கே வந்து புடைச்சிருப்பாங்க. அதாவது கல்லில் புடைச்சி வச்சுருப்பாங்க. மற்ற கோயிலில் போனீங்க கூட பெரிய கோயில்கள்லாம் ஓவியத்தில் தான் இருப்போம். இந்த கோயிலில் மட்டும்தான் 63 நாயன்மார்களுடைய சிறப்பு. ஒரு ஒருத்தவங்களும் அவங்கவுங்க பேனலில் கல்வெட்டாகவே பொறிச்சிருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா பின்னாடி கருவறையை சுற்றி பார்க்கலாம். ஐராவதங்கிறது இந்திரனோட வெள்ளையான, அது துர்வாச முனிவரோட சாபத்துக்காக ஆகிடும். அதாவது துர்வாச முனிவர் வந்து ஒரு மாலை கொடுப்பார் இந்திரனுக்கு, அந்த வெள்ளையான மேலே அந்த ஐராவதத்துக்கு மேலே அந்த மாலையை கொடுப்பாரு. ஐராவதம் அந்த மாலையை உதச்சி வானத்தில் வீசிடும். சேதப்படுத்தினால கோபமான முனிவர் வந்து சாமடிச்சிருவார், நீ வெள்ளையாக இருக்கிறனால தானே உனக்கு அகம்பாகம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியாக அந்த யானை வந்து கருப்பாக மாறி பூலோகம் வந்து நம்ம சுவாமியை ஒரு ஒரு விதமாக பிரதிஷ்டை பண்ணி கடைசியாக நம்ம ஸ்தலத்தில் வந்து சாபனை மறுத்தி அடைஞ்சதான் ஐதீகம். அதோடைய வெள்ளை நிறம் மறுபடியும் மாறி மறுபடியும் இந்திரலோகம் போனதான வரலாறு. அதனால தான் சுவாமிக்கு பேர் ஐராவதீஸ்வரர்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா ரத மண்டபம்னு சொல்லுவாங்க, இது வந்து கலிற்று படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, ரத மண்டபம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலிறு இருக்கிற மாதிரி இருக்காங்க கலிற்று படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா குதிரை எழுக்கிற மாதிரி இருக்கும், ரெண்டு சைடும் ஒரு விண்கலம் போன்ற அந்த தேர் வந்து இழுத்து போகிற மாதிரி கட்டிப்பாங்க மண்டபத்தை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு வந்து இந்த சக்கரம் வந்து பேனல் பார்த்தீங்கன்னா ஒன்றுதான் தெரியும், இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மாதிரி கல் மேலே கல் வச்சு கோக்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா யானை வந்து ரியலாக ஓடுற மாதிரியே கட்டிப்பாங்க. யானை வந்து அது ஃபுல் ஸ்பீடில் போகும்போது தான் அந்த கால் முட்டி வந்து மடங்கியிருக்கும். அப்புறம் போகும்போது அதோட வால் வந்து டெய்லி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பார்த்துப்பீங்க. ஏன்னா ஓடும்போது அந்த ரியல் ஃபிட்னஸில் காட்டியிருப்பாங்க. ஓகே, அந்த அளவுக்கு நுணுக்கமான வேலைப்பாடுகள், அப்படியே ரியலாக தத்ரூபமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த மண்டபத்தை. மேலே இந்த கோஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூர்த்திகள்லாம் இருப்பாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா வந்து அக்னி தேவர், ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்திரன் இருப்பார், மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மா இருப்பார் கோஷ்டத்தில், அடுத்தது நாலாவது ஒன்று வந்து பெருமாள் சங்கு சக்கரம் வச்சுட்டு அழகாக இருப்பார், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாயு தேவர் அந்த கொடியோடு வச்சுருப்பார், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சூரியன் இருப்பார். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் குதிரையோட ஃபுல் ஃபேஸும் நல்லா பார்க்கலாம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கூட டேமேஜ் ஆயிருக்கும்,
இந்த மாணிக்க போர் போகிறோம்னு சொல்லிட்டு அந்த போரில் போரியோட பேச வச்சுட்டாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாமி. மேலே பார்த்தீங்கன்னா அது உபமன்ய மகரிஷி கோஷ்டத்தில் இருப்பார். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அகோரமூர்த்தி, பக்கத்தில் உள்ளவர் வந்து காலபைரவர்னு சொல்லுவாங்க. இந்த வைரவர் நல்லா ஃபேமஸாக இருப்பார். வைரவுடைய அது சிவகுருடைய அவதாரம் தான் சொல்லுவாங்க. இவர் கோஷ்டத்தில் நிறைய மூர்த்திகள்லாம் இருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா யாழியோட ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும். நிறைய இந்த நடன மாதர்கள் உட்கார்ந்துருக்க மாதிரி, அந்த கர்ண முத்திரைகள், இசைக்குருவிகளை வாசிக்கிற மாதிரி, கலைஞர்கள் நாட்டிய கலைஞர்கள்லாம் அப்படியே டெய்லாக் காட்டியிருப்பாங்க உங்களுக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு கல்லும் ஒரு ஒரு ஸ்டோனும் ஒரு ஒரு கதை சொல்லும். அதான் கல் எல்லாம் கதை சொல்லும் காவியம்னே சொல்லுவாங்க. அப்படியே மேலே இருக்கும் அதுக்கும் நம்ம இந்த சின்ன படம் பேர் வந்து ராஜகம்பீரன் திருமண்டபம்னு சொல்லுவாங்க. ராஜகம்பீரன் இந்த கோயிலை கட்டின இரண்டாம் ராஜராஜ சோழனோட விருது பேர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் கட்டினவரை பற்றி சிவபாத சேகரன், அருள்மொழிவர்மன் சொல்லிட்டு முதலாம் ராஜராஜ சோழனுக்கு நிறைய பேர் இருக்கும். அந்த மாதிரி இந்த கோயில் கட்டினவருக்கு இந்த விருது பேர், அதாவது ராஜகம்பீரன் சொல்லுவாங்க. இந்த நான்கு பில்லர்ஸும் பார்த்தீங்கன்னா முருகனுடைய ஸ்டோரி கட்டிருப்பாங்க, அதாவது கந்த புராணம்னு சொல்கிற முருகனுடைய ஸ்டோரி. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பேனல் வந்தீங்கன்னா இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த தொட்டிலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக உட்காந்துருப்பாரு, அதுதான் முருகன். அடுத்தது இந்த சீர் பேனலில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள்னு சொல்லிட்டு ஆறு பேர் அவரை வந்து வளர்த்து சிவபெருமான்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ஒரு குள்ள பூதம் வந்து கொடைபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வார் பேச்சு தான், சூரபத்மனை வதை செய்யறது, எலப்பன் மேலே போய் பண்ணுறது. அந்த சைடு பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா போர்க்கள காட்சி தான் கட்டிப்பாங்க, ஃபுல்லாக போர்க்கள பயிற்சி செய்யறது. உட்காந்து அடுத்தது இந்த நவவீரர்கள் சொல்லிட்டு அவங்களோட யோஜனை பண்ணுறது, கம்மாட்ட பையன் யோசனை கேட்கறது, அவங்களோட என்டர்டைன்மெண்ட் நடத்த பொழுதுபோக்கெல்லாம் அதை காட்டிப்பாங்க. இந்த பில்லர்ஸ் ஃபுல்லாகவே அவங்களோட சூரியன் வந்திருக்கும். அடுத்தது போர் முடிஞ்சதுக்கப்புறமளுக்கு திருமண காட்சியை காட்டியிருப்பாங்க, முருகனுடைய திருமண காட்சி. முருகன் வந்து தேவசேனி, அதாவது இந்திரனுடைய மகளை திருமணம் செய்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று சிவபெருமான உட்காந்துருப்பாங்க தேவியரோட, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து அவங்கள்ட்ட பிளஸிங் வாங்கிட்டு, அடுத்தது வந்து இந்திரனோட மகளை திருமணம் செய்கிற மாதிரி காட்டிப்பாங்க. அடுத்தது நம்ம திருமணம் முடிஞ்சு நம்மளாம் இப்படி செப்பரேட்டாக வாகனத்தில் போகிறோமோ அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு முருகன் வந்து மயில் மேலே போகிறாரு, ஒரு குள்ள பூதம் வந்து உடம்பு பிடிச்சிட்டு வர மாதிரி கட்டிப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்து மேலே வந்து சிவபெருமான் போவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பச்சி மேலே வந்து பிரம்மா போவார், கருடன் மேலே வந்து திருமல் போவார், அதாவது ஐராவதம் அந்த வெள்ளை யானை மேலே இந்திரன் போகிற மாதிரி கட்டிப்பாங்க. சமுதாயம் எப்படி இந்த முனிவர்கள் கையில் தண்ணி ஊற்றி இது பண்ணுற மாதிரி கட்டிப்பாங்க, திருமணம் செய்யறது. அந்த காலத்து திருமண ஃபங்க்ஷனாக உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. பண்டிங்கிற ஒரு புரட்சி பெண், அவளை வந்து திருமணம் செய்கிற மாதிரி கட்டிப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிவபெருமான் உட்காந்துருக்க மாதிரி கட்டிப்பாங்க. அந்த குலுக்காட்சி சுற்றி ஃபுல்லாக கட்டுற மாதிரி கட்டிப்பாங்க. அடுத்தது இந்த பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய திருமண காட்சி காட்டிப்பாங்க, முனிவர்கள் கையில் தண்ணி ஊற்றி இது பண்ணுற மாதிரி கட்டிப்பாங்க, கன்னிகாதனம் பண்ணுறது, திருமணம் செய்கிறது. அந்த காலத்து திருமண ஃபங்க்ஷனாக உங்களுக்கு காட்டிப்பாங்க. பண்டிங்கிற ஒரு புரட்சி பெண், அவளை வந்து திருமணம் செய்கிற மாதிரி கட்டிப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிவபெருமான் உட்காந்துருக்க மாதிரி கட்டிப்பாங்க. அந்த குலுக்காட்சி சுற்றி ஃபுல்லாக கட்டுற மாதிரி கட்டிப்பாங்க. அடுத்தது இந்த பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அம்பாருடைய திருமண காட்சி காட்டிப்பாங்க. சோழர் கல் யூஸ் பண்ணியா, அதாவது அந்த காலத்தில் வந்து போர்க்களத்தில் பயன்படுத்த மாதிரி இருக்கும் யாழின்னு சொல்லுவாங்க. யாழியில் டூ டைப்ஸ் இருக்குது, கஜயாளி சிம்மயாளின்ட்டு. இது வந்து கஜயாளி, இது வந்து ஐந்து மிருகங்களின் உடல் தொகுப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா மிருகத்துலேயும் உள்ள பவர்ஃபுல்லான பார்ட்ஸ் எடுத்து இந்த இது வச்சுருப்பாங்க. இதோட கும்பு பார்த்தீங்கன்னா ஆட்டோட கும்பு, ஆட்டோட கும்பு வந்து உடையவே உடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்டோட ஃபேஸ் இருக்கும். அந்த எலிஃபென்ட்டில் வந்து உடம்புல இருக்குது அதிகம் கலந்து தும்பிக்கையில் தான் இருக்கும் யானை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மத்தோட உடம்பு, அந்த சிம்மத்தோட உடம்பு வந்து அழிவில்லாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த காது பார்த்தீங்கன்னா பன்றியோட காது வந்து எவ்வளவு சின்ன சவுண்டாக இருந்தாலும் மஞ்சுவிட்டாக கரெக்டாக கண்டுபிடிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த டெய்லு பார்த்தீங்கன்னா மாட்டோட டெய்லு, அப்படிதான் மாடுன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்னா சுற்றி எட்டு யாழி பில்லர்ஸ் இருக்கு, எட்டு யாழி பில்லர்ஸ்லையுமே வந்து வாழ் வந்து லாக்கில் தான் இருக்கும். அதாவது அந்த சைடில் நமக்கு வழி இல்லை, வழி இல்லை, எக்ஸிட் இல்லை, நம்ம போனால் கீழே விழுந்துருவோங்கிறத அந்த காலத்தில் எப்படி நம்ம வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பக்கத்தில் நம்ம ஓப்பனில் வந்து அந்த சைடு வழியால் படிக்கட்டு வழியால் இறங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சைடு படிக்கட்டு மட்டும் அந்த யானையோட வாழ் மட்டும் ஓப்பனில் இருக்கும், மற்ற எல்லா யானை வாழும் லாக்கில் இருக்கும். பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரியும் எல்லா வழி யானையோட வாழ்மே லாக்கில் இருக்கும், இந்த வாழ் மட்டும் ஓப்பனில் இருக்கும். அதாவது நம்ம இப்படி ஏறி இப்படி எக்ஸிட் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த காலத்தில் அப்படியே கொண்டு வந்துருக்கு திருமண தமிழ்நாடு பண்ண வழி கட்டுப்பாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு
இது வந்து அம்பாளுடைய தவக்காட்சி. அம்பாள் வந்து சிவபெருமானை தவம் வேண்டி அவளை திருமணம் செய்ய வேண்டதுக்காக பஞ்சாக்கினின்னு சொல்ற அக்னியில ஒத்த காலில் இன்னும் தவம் செய்யற மாதிரி கிடைப்பாங்க. கீழே பாத்தீங்கன்னா லிங்கத்தை வச்சு பூஜை செஞ்சுட்டு இருப்பா. அதே அடுத்த சைடு பேனல்ல பாத்தீங்கன்னா வந்து தண்ணியில நின்று தவம் செய்வான். கீழே பாத்தீங்கன்னா தண்ணி அந்த வாட்டர் வேவ்ஸ் நல்லா தெரியும். அந்த அதுக்கப்புறமேக்கு அம்பாளுடைய தாபத்தை வச்சு அவரே வந்து திருமணம் செய்யறாரு. இந்த சைடுல பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை அதாவது சிவபெருமான வந்து பூதகணங்கள்லாம் வந்து திருமணம் பண்ணிட்டு இருக்கு. அது மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருமண காட்சி. அந்த கையில் அதே மாதிரி கமண்டலத்தில் தண்ணீர் வந்து முனிவர்கள் முன்னிலையில் திருமணம் செய்கிற மாதிரி. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம பார்த்த மாதிரியே செப்பரேட்டாக அவங்கவுங்க வாகனத்தில் அந்தந்த மிருகங்கள் மேலே இந்த சொன்னால் அதே மாதிரி கருடன் மேலே போகிறாரு, மயில் மேலே வருவாரு, அடுத்தது யானை மேலே இந்திரன் போகிறாரு, காட்டு மேலே வந்து இது வருணன் வராரு. இந்த மாதிரி அனைத்து சிற்பங்களும் கழிப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா குண்டோதன் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி கழிப்பாங்க, ஒரு குட்ட பூதம் ஒன்றும். மேலே பார்த்தீங்கன்னா தேவர்கள்லாம் கொழுக்காட்சி வச்சுருப்பாங்க. திருமணம் முடிஞ்சு நம்ம ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரியே கட்டியிருப்பாங்க. சுற்றி இங்கே வந்து 108 பில்லர்ஸ் இருக்கு. 108 பில்லர்ஸுமே வந்து நிறைய நுணுக்கமான வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கோயிலை பற்றி இந்த மினியேச்சர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மண்டபத்துக்கு சொன்னதுன்னா ராஜகம்பீரன் திருமண்டம் ஒன்று. அது வந்து அந்த காலத்தில் கல்வெட்டில் செய்திருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ராஜகம்பீர திருமண்டபம்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த கல்வெட்டுகளை அவர் அந்த காலத்தில் எழுதி வச்சது, 12th century எழுதினது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரிஷபத்து மேலே வந்து சிவபெருமான் ஒரு 2 inches வந்து ஸ்டைலாக நிற்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. கிட்ட போனீங்கன்னா கூட நல்லா தெரியும். அது அந்தளவுக்கு நுணுக்கமான வேலைப்பாடுகள் வச்சுருப்பாங்க. அப்புறம் பெருசாக கட்டி சின்னதாக செஞ்சுருப்பாங்க சிற்பத்தை. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த நடன விநாயகர்னு சொல்லுவாங்க, நர்தன கணபதினு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய சைஸு. இதோட சைஸ் அப்படியே மினியேச்சரில் கொண்டு வந்திருப்பாங்க. அதை நம்ம பார்க்கலாம். அதேமாரி விநாயகர் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்த மாதிரியே அதே ஸ்டாப்பில் அதாவது நடன விநாயகர்னு சொல்லுவாங்க, நர்தன கணபதின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு தும்பிக்கையில் வந்து ஒரு லட்டு வச்சுருப்பார். அந்த இந்த தொப்புன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த பிராமணர்கள் ஐயா குருவி அந்த பூரண முதற்கொண்டு நல்லா அவங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இதை எந்த ஒளியை வச்சு செதுக்கலாங்கன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும். அந்தளவுக்கு நல்லா நுணுக்கமான வேலைப்பாடுகளை வந்து இதில் காட்டியிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த தூண்ஸில் கோபசாந்த மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அதாவது அம்பாள் வந்து நீங்கள் எனக்கு முக்கியத்துவம் இல்லை, கங்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னை இடது கையில் சிவபெருமான் கங்கையை லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துருவார். அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அம்பாளை வந்து முகத்தை இந்த பக்கம் திருப்புற மாதிரி இருக்கும். அதாவது அம்பாளுடைய கோபத்தை சாந்தம் பண்ணுறார், கோபசாந்த மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த சைடில் வந்தீங்கன்னா இன்னொரு ஸ்டோரி இருக்கும், கஜம் சம்ஹார மூர்த்தின்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கஜம் தான் யானை, யானையை சம்ஹாரம் பண்ணுற மாதிரி. அதாவது வலூர் நீங்கள் போனீங்கன்னா இந்த ஸ்டோரி சொல்லுவாங்க, வலூர் உற்சவ மூர்த்தியே இருக்காரு. அதாவது வந்து ஒரு அரக்கன் வந்து யானை உருவம் எடுத்துகிட்டு எந்த முனிவர்கள் போனாலும் விழுங்கிடுறான். தேவர்கள் போய் இறைவன் முனிவரும் போது சிவபெருமான் வந்து ஒரு முனிவர் இடத்துல போடுறாரு, அவரையும் விழுங்கிடுவார். சிவபெருமான் உட்கார தாண்டவத்தால் அவர் வைத்த கிழிச்சிட்டு வெளில வர மாதிரி கேட்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா யானையோட டெய்லர் ரெண்டு காலம் தெரியும். கீழே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா யானையோட எலிஃபெண்டோட ஃபேஸு அந்த கொம்புலாம் நீங்கள் என்ன தெரியும். இதோட வந்து மினியேச்சர்ஸ் கூட இங்கே இருக்குது. எதையுமே நம்ம பெருசாகவும் கட்டி சின்னதாகவும் செஞ்சுருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அடுத்த கஜம் சம்ஹார மூர்த்தி நாங்கள் பார்த்தோம் பெருசு. அதோட மினியேச்சர் இது, எந்த சிற்பமும் பெருசாகவும் கட்டி சின்னதாகவும் செஞ்சுருப்பாங்க. நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டத்தையும் கட்டி சின்னதாகவும், அதாவது மினியேச்சர், அதாவது எவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடுகளை கொண்டு வந்துருப்பாங்க. அதே மாதிரி யானை வயிற்ற கழிச்சிட்டு வர மாதிரி கேட்டுப்பாங்க. இந்த பில்லர்ஸ் பார்த்தீங்கனாலே ஃபுல்லாகவே நிறைய வந்து சிற்பங்களாகவே இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து சைடில் நிற்கிற மாதிரி கட்டிப்பாங்க. அந்த காலத்தில் அந்த அணிகலன்னு சொல்லிட்டு அந்த கழுத்தில் அணிச்சிருப்பாங்க. அந்த ஹேர் பின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டில் தலையில் தெரியல, ரவுண்ட் ரவுண்டாக அதெல்லாம் ஸ்டைலில் நிற்கிற மாதிரி கட்டிப்பாங்க. சுற்றி ஃபில்லர்ஸ் ஃபுல்லாகவே யானையோட சிற்பங்கள், இந்த டான்ஸ் ஆடுறது, பூதங்கலங்கள், அப்புறம் அந்த நடன முத்திரைகள், ஒரு ஃபுல்லாங்கல் வாசிக்காமல் ஒரு பெண் நிற்கிற மாதிரி கட்டிப்பாங்க. கீழே ஒரு பூதங்கலம் நிற்கிற மாதிரி கட்டிப்பாங்க. இவங்க வந்து கண்ணப்ப நாயனார், அதாவது 63 நாயன்மார்கள் இவர் ஒருத்தர். இவர் வந்து ஈசனுக்காக தனது இரு கண்களையும் வந்து கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு வேடனுங்கிறனால அதுக்கான அந்த வில் அம்பு கையில் வச்சிருப்பாரு, சோழியில மாலை போட்டிருப்பாரு. இந்த தோல் பார்த்தீங்கன்னா அதாவது மான் தோல்ல வந்து அவருடைய உடையில அணிகலன் அணிஞ்சிருப்பாரு. உடையை பார்த்தீங்கன்னா மற்ற இதை பார்த்தீங்கன்னா இந்த உடையில வந்து இந்த மடிப்புகள் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும். அப்புறம் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாரம் வச்சு பட்டன் வச்சு ஒரு செருப்பு போட்டிருப்பாரு. இது வந்து 15th century செஞ்சது. ஈசனுக்காக இரு கண்களையும் கொடுத்தோம். ஸ்டைலான சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா வந்து ஞான சரஸ்வதினு சொல்லுவாங்க. எல்லா கோயிலுமே இந்த சரஸ்வதி வந்து கையில் வீணை வச்சிருப்பாங்க. இந்த கோயிலில் மட்டும் சரஸ்வதி வந்து வீணை இல்லாத சரஸ்வதி சொல்லுவாங்க.
கையில் அந்த சின் முத்திரைன்னு சொல்ற அந்த ஞான முத்திரையை போதிக்கிற மாதிரி கட்டிப்பாங்க. கையில ஓலைச்சுவடியும் அந்த கையில வந்து ருத்ராட்ச மாலையும் கமண்டலமும் வச்சிருப்பாங்க. பின் கையில காலை பாத்தீங்கன்னா அடுத்த பத்மாசனம்னு சொல்லிட்டு ஒரு ஆசனத்துல உட்காந்துருக்க மாதிரி கட்டிப்பாங்க. நீங்க கூத்தூர் போனா கூட சரஸ்வதி வந்து கையில வீணை இல்லாம தான் இருப்பாங்க, பாத்துக்கலாம். இவரு பாத்தீங்கன்னா வந்து அதிகார நந்தின்னு சொல்லுவாங்க. அதாவது நந்தியை வந்து எல்லா கோயிலுமே நம்ம வந்து இதான் கத்துருப்போம். இதுல பாத்தீங்கன்னா நந்தியோட ஹியூமன் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இவர் வந்து அதிகார நந்தின்னு சொன்னாலும் சிவனுக்கு ஆயுதமே மானும் மலும் வந்து கையில வச்சிருப்பாரு, உடைவால் கையில வச்சிருப்பாரு, வர்றவங்களை வந்து ஒரு வரவேற்கிற மாதிரி கட்டிருப்பாங்க. இந்த சூனை பாத்தீங்கன்னா கூட ஒரு ஹார்ட்னஸ் சொல்லிட்டு பார்த்தோம்னா அதாவது தன்னை வந்து தேர்ந்தெடுத்து செஞ்சிருக்காங்க. ஆண் பெண் அழிக்கல் பெண்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண் பெண் வந்து ஹார்ட்னஸ் ஆகும், பக்கத்துல ஒரு கல் இருக்கு பெண்கள், அதை மட்டும் பாத்தீங்கன்னா சாஃப்ட்னஸ் ஆகும். அதாவது பாதியோட நிக்க அந்த ரிங்கு இது வந்து ராமர் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது சீதைக்கு அந்த அணிகளை வந்து இவங்களும் அணிஞ்சிருக்காங்க. ஃபுல்லா ரிங்கு அணியாம பாதியிலே இருக்கும். அது சுண்டமும் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி இருப்பாங்க. இவங்கதான் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. கையில வந்து பத்ம மலர்கள் வச்சிருப்பாங்க, சமந்திரக மாதிரி கட்டிருப்பாங்க. தவழ்ந்து வர மாதிரி கட்டிருப்பாங்க. ரெண்டாவது ஒன்னு நம்ம வந்து மறைச்சிட்டு பார்த்தோம்னா இந்த சைடு அவன் தவழ்ந்து வர மாதிரி தெரியும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா அந்த நமஸ்காரம் பண்ற மாதிரி கட்டிருப்பாங்க. இந்த த்ரீ மூணு இருக்கு, இது வந்து தூண்ல வந்து குடிச்சிருப்பாங்க. இந்த சைடுல பாத்தீங்கன்னா சிவன் பார்வதி வந்து அமர்ந்த நிலையில் காட்டிப்பாங்க. இதை வந்து பிக் சைஸா காட்டி மினியேச்சர் வித் இன் ஒன் இன்ச்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இதே போஸ் மாதிரியே அனதர் பிளர்ல இருக்கும். பெரிய சைஸ்ல பாத்துறீங்க பிக் சைஸ் இது. அதோட மினியேச்சர் பாத்தீங்கன்னா வித் இன் ஒன் இன்ச்சஸ்ல அம்பாள் அதே மாதிரியே ஒத்த காலம் மடிச்சு வந்திருப்பா, அமர்ந்த நிலையில் காட்டிருப்பாங்க. கைலாய காட்சி மாதிரி அம்பாள் வந்திருப்பாங்க. சீலிங்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு இதை கூட அட்ஜஸ்ட் பண்ணாம கட்டிப்பாங்க. இந்த அர்த்தநாரி சூரியன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சைடு பாத்தீங்கன்னா சிவபெருமான், இந்த சைடுல பாத்தீங்கன்னா அம்பாருடைய சரி பாகத்தை வந்து கொடுக்க மாதிரி கேட்பாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா மும்மூர்த்தியுடைய உருவமும் இருக்கும். அதாவது இதில் வந்து மும்மூர்த்தியிலே கொண்டு வந்துருப்பாங்க. பின்னாடி இந்த சூரிய வழிபட்டம் சொல்லுவாங்க. ஒரு ஒரு கைக்கும் அந்த ஆயுதங்கள் வச்சு இயந்திர மாதிரி இருப்பாரு. இது வந்து விசேஷமான அர்த்தநாரீஸ்வரில் இது இருப்பாம். மும்மூர்த்தியில் அர்த்தநாரி சூரியன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பத்மநிதி இருப்பாங்க, கையில் பத்மத்தை வச்சுருக்கு. அந்த சைடு பத்மநிதின்றது குபேரோட குபேரனுடைய பாம்பு தான். அதாவது நவநிதிகள்னு சொல்லுவாங்க, ஒன்பது நிதிகள். அதில் இரண்டு நிதிகள் வந்து சங்கநிதி, கமலநிதி, பத்மநிதி. இங்கே கோயில் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சங்கநிதி இருக்கும். அப்படியே ஃபர்ஸ்ட் ஒன் பேனல் பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம அர்த்தநாரீஸ்வரருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகராஜர் இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா பாதாள ஒரு அரசர்னு சொல்லுவாங்க, நாகராஜர். பக்கத்தில் அடுத்த படுத்தது பேனலில் பார்த்தீங்கன்னா வந்து அகஸ்திய ரிஷி வந்து தவம்புற மாதிரி கட்டிப்பாங்க. கையில் வந்து கமண்டலம் வச்சுட்டு ஒரு தியானத்தில் அமர்ந்துருக்காங்க. இதெல்லாம் எந்த நூற்றாண்டில் வச்சது ஃபிக்ஸ் பண்ணது? 12 நூற்றாண்டு தான். 18 அதாவது 12 இந்த கோயில் கட்டும்போதே வைக்கப்பட்டது. அதாவது என்றும் 16 வயதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மார்க்கண்டேயருக்கு வந்து 16 வயது மட்டும்தான் காலசம்காரம். சிவபெருமான் வந்து தவக்கோலம் எடுத்து உட்காந்துருவாரு.
இவர் தவத்துல இருந்தா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாம் என்ன பண்றது, யார் தொழிலுக்கு அடிக்கடி குமார சம்பவத்துக்கு காளிதாசர் எழுதிருப்பாரு. ராபான வந்து அவர் வந்து தவத்தை கலைக்க சொல்லுவாங்க. தவத்தை கலைக்க சொல்றப்ப ரதிமன் முதன் பானத்தை விடுவான். அவன் பானம் வந்து மோகத்தை தூண்டாம இருக்கும், தவம் கலைஞ்சிரும். கலைஞ்சாலும் சிவபெருமா திரும்பி பாப்பாரு. அப்படியே அந்த நெற்றி கண்ணை திறந்து பஸ்மமாயி கீழே விடுவான். பாத்துறீங்களா அந்த ஸ்டோரி பக்கத்துலயே அந்த காட்சிகள் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அதான் இந்த பார் பயிற்சிதான் கேட்டுப்பாங்க. சண்டைக்கு போகுது தயாராகிறது நம்ம. நரசிம்மர் முகத்தை தணிக்கிறதுக்காக அவரை வதம் பண்றது விவசாயம் வந்து சாரப்படவிதான் வதம் அளித்தது. இதெல்லாமே வந்து ஆயில் தீபம், அதாவது அந்த காலத்துல வந்து நோ எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. இது ஃபுல்லா வாட்டம் மட்டும் தான் இருக்கு. இதுல அகல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பக்கத்துல இருக்க இந்த தொட்டில வந்து வாட்டர் பெயில போயிடுவாங்க. ஈவினிங் டைத்துல இந்த அகல் தீபத்தை வெளிச்சம் அதுல பட்டு அது ஜொலிக்கப்பட்ட கோபுரமே ஜொலிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஈவினிங் டைத்துல இயற்பொயில் நாயனார், இளையான்குடி மாறன், மெய்ப்பொருள் நாயனார், அந்த மாதிரி வீரமுத்து நாயனார், எரிபத்திர நாயனார் சொல்லிட்டு இந்த சிற்பங்கள் நூற்றாண்டு திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் ரெண்டு பேரும் போய் சிவபெருமன் முடிவாங்க. சிவபெருமன் என்ன போவாரு, லிங்கத்துல இருந்து ஹியூமன் ஃபார்ம் எடுப்பாரு. அடிமுடி காணாமதா போவாரு. யார் எனது அடியும் முடியும் பாக்குறீங்களோ அவங்கதான் வந்து பெரியவர் சொல்லுவாரு. ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது நான் ஒரு பிரம்மா என்ன பண்ணுவாரு, பச்சை உருவம் எடுத்து அன்னப்பச்சி உருவம் எடுத்து மேல முடிய பார்த்து போறாரு. இவர் வந்து வராக வர்த்தம் இந்த பஞ்சு உருவம் எடுத்து பூமி எழுப்புவாங்க. ரெண்டு பேருமே யுகங்களா போயிட்டு இருப்பாங்க, பார்க்க முடியாது. கடைசியில ஒரு தோழி ஒத்துக்கிட்டு திருமால் வந்துருவாரு. ஆனா நான்முகம் போயிட்டு இருக்கும்போது அவரு சிவபெருமான் தலையிலேருந்து தாளம்பூன்னு சொல்லிட்டு ஒரு பூ வந்து கீழே விழுந்துருக்கோம். அந்த பூட்டை கேட்கும்போது நானே பல யுகங்களா விழுந்துட்டு இருக்கேன், இன்னும் கீழே விழ முடியலன்னு சொல்றேன். நீ வந்து எனக்காக ஒரு பொய் சொல்லிடு, நான் ஹெட்டை பாத்துக்கன்னு சொல்றேன். அந்த மாதிரி சொல்லும் போது பூ பொய் சொன்னதுக்கு அப்புறமேக்கு சிவபெருமான் தான் எல்லாம் தெரியுமே, முற்றும் தெரிஞ்ச ஒரு ஆசை அவரு. அதனால அவர் என்ன சொல்றாரு, என்கிட்டயும் பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு இனிமே நீ பூஜையிலே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பூக்கு சாபம் அடிச்சிருவாரு. அதே மாதிரி நான்முகன் பிரம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா கோயிலே இருக்காது, அவனுக்கு கோயில் அதிகமா கிடையாதுன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருவாரு. அங்க பார்த்தது கூட சின்னதாக தெரியும், ஹைட் பண்ணி பாக்குறது. ஃபர்ஸ்ட் ஒன் த்ரீ ஒன் பார்த்தோமா, இது ஃபோர் ஒன் இந்த சைடு இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட் பண்ணிட்டு பார்த்தா இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல இருந்து தவழ்ந்து வர இருக்கும். மூணாவது நமஸ்காரம். நாலாவது பாத்தீங்கன்னா கால் ஒன்னு பிளாட்டா தெரியுது பாத்தீங்களா, அடியில கீழே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இது பாத்தீங்கன்னா சாளரங்கள், அதாவது ஜன்னல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் டைப்ல, பக்கத்துல பாத்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பு, அதுக்கு பாத்தீங்கன்னா பைப்ஸ் டைப்ல. ஓகே, அறிந்தே அந்த அளவுக்கு சாளரங்கள் விஸ்தாரமா செஞ்சிருக்காங்க. இது வந்து ஸ்கொயர் டைப்பு, டைமண்ட் டைப்பு, பைப்ஸ் டைப்ஸ். நல்லா காற்றோட்டமா இருக்கும், நம்ம நிலையில செய்யறதுக்கே ரொம்ப யூஸ். இன்ட்ரெஸ்டிங்கா இது பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்டாண்டிங் டெலிவரி நிக்க வச்சு பிரசவம் பாக்குறது. ஸ்டாண்டிங் டெலிவரி பர்சன் சொல்லுவாங்க, நிக்க வச்சு பிரசவம் பாக்குறது. அந்த காலத்து பிரசவம் முறை, ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வயிற்ற அழுக்கிற மாதிரி கேட்பாங்க, புஷ் பண்ற மாதிரி. பக்கத்துல இன்னொருத்து பாத்தீங்கன்னா அந்த உரல் அந்த காலத்துல மருந்து மருந்து ப்ரிப்பேர் பண்றான், மெடிசன் ரெடி பண்ற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க.
இன்னொருத்தி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் கரெக்டா மாதிரி கேட்பாங்க. அந்த காலத்துல அந்த மாதிரி பசங்க பார்ப்பாங்க, வச்சு பசங்க பார்க்கறது பாதி வந்து வலி ரெடியூஸ் ஆகும். நம்ம எப்படி சக்கரத்துல டயர் சுத்தி விளையாடுவோம் அந்த மாதிரி புரியுது. இது கை காலை வச்சு சுத்தி விளையாட மாதிரி கேட்டிருப்பாங்க. என்டர்டைன்மெண்ட், அந்த காலத்து என்டர்டைன்மெண்ட். அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் வந்து இப்பதானே போலீஸ் வச்சிருக்காங்க, அப்பயே வந்து காவலர் வரல உண்டுன்னு சொல்லிட்டு அந்த கலரி பயிற்சி அதெல்லாம் வந்து போட்டோல பயிற்சி எல்லாம் செஞ்சு பாக்குற மாதிரி கேட்டிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க இந்த சிற்பத்துல. மூணு பேருக்கு வந்து ஆறு கால் வேணும், ஆனா இந்த சிற்பத்துல இருக்கிறது நாலு கால் தான். இதை நம்ம மறைச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நிக்கிறவனுக்கு ரெண்டு கால் வந்துடும், அடுத்தது மறைச்சோம்னா நடுவில் நிக்கிறவனுக்கு ரெண்டு கால் வந்துடும். நடுவில் நிக்கிற ரெண்டு கால், அடுத்தது மறைச்சவனுக்கு அந்த காலம் மறைச்சோம்னா நடுவில் நிக்கிறவனுக்கு லாஸ்டா வரவனுக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த கம்பம் கூத்து அரிசின்னு சொல்லுவாங்க, இந்த தெரு குத்துன்னு சொல்லிட்டு கத்திய மூக்கள் வச்சுட்டு பாக்குற மாதிரி, ஒருத்தவங்க பிபி ஊதுற மாதிரி, இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறது, ஒருத்தர் போன் அடிக்கிற மாதிரி கட்டிருப்பாங்க. வாடிசுக்குருவன் பண்ட ராமாயண காட்சி, ராமாயண காட்சி ஓகே. வாடிசுக்குருவர் ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. அதாவது வாந்தி வாடி என்னன்னா ஒரு வரம் பெற்றிருப்பாரு, என்ன எதிர்ப்புடைய வந்து பலம் வந்து இரண்டு மடங்கா இவருக்கு வந்துருட்டு, அந்த மாதிரி வந்து ஈஸியா ஜெயிச்சிருவாரு. அந்த மாதிரி இருக்கும்போது மறைஞ்சிருந்து ராமரை வம்படிப்பாரு. இந்த பேனல் நீங்க எங்க போனாலும் பாக்கலாம், ஆனா அதுக்கும் பக்கத்துல ஒரு பேனல் இருக்கு பாருங்க, இது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டோரி. அதாவது வந்து வாடியோட வாடி வந்து ராமனுடைய பானம் பட்டு கீழே கிடக்காரு, வாடியோட ஒய்ஃப் தாரை லிங்கத்து பேர் வந்து குபேரலிங்கம்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சண்டிகேஸ்வரர் இருப்பார். அப்படி இந்த சைடு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மகிஷாசுரம், அதாவது சோழர் காலத்து அம்மன் விஷ்ணுதுகை. இந்த ஹைட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நாயக்கார் சீரியலில் செஞ்ச அந்த சுதை சிற்பம் மகிஷாசுரம் மர்த்தினி இருக்கும் தெரியும். கொஞ்சம் சிதமடைஞ்ச மாதிரி இருக்கும். இது சுண்ணாம்பு கல்லுண்டோ சிதமடைஞ்சிருக்கு. ஆமாம், இது வந்து காரியங்கள் 12th செஞ்சுரியில் செஞ்சிருக்கு. அவர் வந்து 17th செஞ்சுரி 17th நூற்றாண்டில் செஞ்சது. 63 நாயன்மாரும் சுற்றி வந்து அந்த பில்லர் சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ராமாயண சூரியம் இருக்கும், அதாவது அந்த லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது ராவணன் வந்து தனது தேரில் போயிட்டு இருக்கும்போது கைலாயங்கிரி மலை இருக்கும். இவர் வந்து ரொம்ப அகம்பாவம் மிக்கவராக இருப்பார். என்ன பண்ணுவார், மலையை பேர்த்து தூக்கிடுவார். பேர்த்து தூக்கினது நமக்கு தேர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அம்பாலும் சிவபெருமானும் பார்க்குற மாதிரி கேட்பாங்க. அம்பால் அஞ்சு வந்து சிவபெருமான கையை பிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டு தனது காலோடைய முனிவர்களை அனுப்பிப்பார். ஃபுல் வெயிட்டும் வந்து ராவணன் தோல் இருக்கும், தோல் விழுந்தாலும் ரொம்ப அம்மா அப்பான்னு கத்துவார். கத்துனதுக்கப்புறமனுக்கு அவர் நரம்பை எடுத்து ஒரு யானட்டம் வாசித்து சாம வேதம் சொல்கிற அந்த வேதாந்தம் பாடுவார். அந்த வேதத்தை பாடி சிவபெருமான குளிர் வச்சோன்னா லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பிளெஸிங் பண்ணுற மாதிரி கேட்பாங்க, பழங்குற மாதிரி. ஃபோர்த் பேனல் பார்த்தீங்கன்னா ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான்ட்டு ஃபோர்த் பேனலில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து 63 நாயன்மார் சூரியம், 9 தொயடிகா சூரி, அந்த முதலை வாய்ப்பில்லைன்னு சொல்லுவாங்க, அவினாசி நகர் சம்பவம் சொல்லுவாங்க. அதாவது வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் போவார் ஒரு வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு போகும்போது ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சியும் இன்னொரு வீட்டில் அவங்கள நிகழ்ச்சியும் நடக்கும். போயிட்டு அந்த துக்க நிகழ்ந்த வீச்சுக்கு போகும்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, என் வீட்டு பையனுக்கு ஏற்றி பண்ணி ஒரு வீட்டு தான், என் பையன் அவன் ஆற்றுல வரும்போது முதல் தூக்கி போயிடுச்சு, என் பையனுக்கு இந்த மாதிரி இருந்தால் ஃபங்க்ஷனில் பூணூல் போட்டுக்கிற ஃபங்க்ஷன் இருக்கும், அது மாதிரி நானும் பையனுக்கு பண்ணுவேன்னு சொல்லும்போது எந்த ஆற்றுக்கு வீட்டு போச்சோ வாங்கம்மான்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி அழைச்சி போவார். போயிட்டு போக ஒரு பதிகத்தை போடுவார். அந்த பதிகத்தை போனோடனே ஆற்றுல வந்து தண்ணி வரும், தண்ணியில் முதல்ல வரும், முதலையில் அன்னைக்கு என்ன வயசோ அதுலேருந்து குழந்தை வெளில வர மாதிரி கிடைச்சாங்க. இந்த லாஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தை வெளியில் முடிச்சு வயிற்று பேசுவாங்க. இந்த லைன் தான் இந்த பேனலில் ஒரு குழந்தையா வாயிலிருந்து குழந்தைய வந்து அம்மா கட்டி தூக்குற மாதிரி கேட்டிருப்பாங்க. போய் தான் பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து வணங்குற மாதிரி கேட்டுப்பாங்க சுந்தரமூர்த்தி அண்ணன்கிட்ட. கீழே பார்த்தீங்கன்னா அந்த யாரியோட சிற்பங்கள், அந்த சண்டை பயிற்சி சொன்ன மாதிரி, அப்புறம் அந்த நடன முத்திரைகள்லாம் செஞ்சுருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் ஆரம்பிக்கும் படி 108 ஓதுவார் மூர்த்திகள்னு சொல்லுவாங்க, அவங்களோட பேர் கல்வெட்டு எல்லாமே வந்து அந்த இடத்துல பொறிச்சிருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா சுற்றி நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த சைட்லேருந்து மறைச்சு பார்த்தா யானையோட உருவம், அந்த சைட்லேருந்து மறைச்சு பார்த்தா காளையோட உருவம் இருக்கும். அதாவது இரண்டு உடம்புல ஒரு தலையை கட்டியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸில் தான் இருக்கும், ஆனால் கல்வெட்டுலையும் கொண்டு வந்துருப்பாங்க. இது வந்து ஸ்கூல் புக்கில் எயிட் புக்காக இருக்குங்க. மூர்த்திகள் சொல்லலை, 108 ஓதுவ மூர்த்திகளும் இதில் வந்து அவங்களோட கல்வெட்டு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க பேர் ஊர் எல்லாமே பிடிச்சிருப்பாங்க. சில இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். 108 ஓதுவ மூர்த்திகளுடைய பேர்
இவங்களாம் பன்னெண்டாம் நூற்றால வந்தாங்க. அந்த பன்னெண்டாம் நூற்றால வந்தாங்க. சேவல் சென்டர்லாம் அந்த காலத்துலேயும் இந்த காலத்துலையும் வந்து ஆட்டுக்கலை சண்டை. இவன் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இதில் வந்து இவனுடைய ஆடு வந்து ஜெயிச்சிருச்சு. இந்த ஆடு தலை வந்து திரும்பிடும். ஜெயிச்ச வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த சிம்பு தர்றேன். தோத்தவன் நான் தோத்துட்டேன்னு தலையில் கை வச்சுக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆட்டுக்கலை சண்டை இதில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் தான் அதை வந்து திரௌபதியிட்ட வந்து கீச்சகன்னு சொல்கிறவங்க போய் ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். அவன் நம்ம அடித்து மேலே ஏறிய பந்து போல மேலே ஏறி போட்டான். எலும்பெல்லாம் உடச்சி அப்படியே மேலே அவன் சண்டை போகிற மாதிரியே கட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவன் கீழே கிடப்பான். அடித்து பந்தாட்டம் ரவுண்டாக விட்டுற மாதிரி கட்டிருப்பாங்க. சுற்றி அந்த நாசனம் அந்த மரம் நாட்டு நாட்டியங்கள் எல்லாமே சிற்பங்கள் அதே மினியேச்சர்ஸ் தான் நிறைய இருக்கு. ஒரு கோடி சிற்பங்கள் சொல்லுவாங்க. ஒரு சிற்பத்தை சின்னதாக செதுக்கி கூட பிரம்மாண்டத்தை காட்ட முடியுன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் அந்த கோயில். இந்த கோயிலில் இருக்க சிற்பங்களில் பார்த்தோன்னா ராமாயண காட்சியாகட்டும் கந்தபுராண காட்சியாகட்டும் மகாபாரத காட்சிகள் சிவபார்வதி திருமணங்கள் ஒவ்வொரு சிலையிலையும் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சு ஒரு சிற்பக்கலையோட குவியலாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இந்த கோயிலில் இருக்கதான் சொல்கிறாங்க. இந்த கோயில் கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தை ஒத்துருக்கும். ஆனால் அந்த வயலாக இருக்காது. அதோட மாடலில் தான் இந்த கோயில் கட்டியிருப்பாங்க. இந்த கோயில் ஹைலைட்டே அந்த ராஜகம்பீர திருமண்டபம் தான். அங்கே இருக்கிற தூணில் இருக்க சிற்பங்கள்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 சென்டிமீட்டர் சிற்பங்கள்லேருந்து பெருசு பெருசாலாம் செதுக்கி வச்சுருப்பாங்க. அழகாக மினியேச்சர் சிற்பங்கள் தான் ரொம்ப ஃபேமஸ் இந்த கோயில்லையே. மேலும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய கட்டிடமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலிருந்து 12 மணி திறந்துருக்கும். சாயந்தரம் 4 மணிலிருந்து நைட் 8 மணி திறந்துருக்கும். இந்த கோயிலுக்கு வெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெரிய நாயகி அம்மன் கோயில் இருக்குது. இது கோயில் கோபுரம். இதில் இருக்க சிற்பங்களை பார்த்தாலே உங்களுக்கு அதோடய பெருமை தெரியும். மேலும் நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.